வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கேமிங். ஸோ அந்த சேனலோட கண்டென்ட்லாம் எது பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேஸ்டான கண்டென்ட் தான் ஒரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு. ஸோ மறக்காமல் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பார்த்து இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அடுத்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி திங்கர். ஸோ அந்த சேனலோட கண்டென்ட்லாம் எது பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இவங்க சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன்னு யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். ஸோ இதுவரை நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். சரி, நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க டாப் ஃபைவ் ட்ரஸ்டட் ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஆப் வந்து நம்ம ஏற்கனவே இன்னும் பார்க்காத ஆப். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டு மற்ற ஆப்லாம் நம்ம இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மூடி பார்க்காத ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஏன் குறவாங்கிற ஆப் தான். ஸோ இந்த ஆப் வந்து ட்ரஸ்டடு, அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டடாக ஏர்னிங் வந்து பண்ணலாம். ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், இது மாதிரி ஷாப்பிங் வெப்சைட் வந்து நிறையா இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாஸ்க் இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யாராச்சும் உங்களுடைய சோசியல் பேஜஸில் பார்த்து பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்கோட ரேட்டு. இதை நீங்கள் சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ரூபா ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷூக்கு பார்த்திங்கன்னா 36 ரூபா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ இது நம்ம விற்கிறத பொறுத்து எல்லாமே சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இதில் இல்லை, இதில் நம்ம தேடுற பொருள் இல்லை. ஸோ அந்த பொருள் வந்து நான் யூஆர்எல் ஷார்ட் பண்ண அப்படிங்கும்போது நீங்கள் வெளியே வந்து அந்த வெப்சைட்டில் போய் அந்த பொருளோட லிங்க் எடுத்து ஸோ இதில் கொண்டு வந்து பேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மூலிமா கூட நீங்கள் லிங்க் மேக் பண்ணிக்கலாம். மேலே வந்து சி பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து தருவாங்க அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ அமேசான் கிளிக் பண்ணிங்கன்னா அமேசானோட ப்ராஃபிட் ரேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ ப்ராஃபிட் ஆன் ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பக்கமாக அமேசான் அஃப்ளிகேட் அப்படிங்கிறது 2018 நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி அமேசான் மற்ற வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் மற்றபடி ஒவ்வொரு வெப்சைட்டும் நீங்கள் லிங்க் ஷார்ட் பண்ணும்போது ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு ப்ராஃபிட் உண்டா இல்லையான்னு பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கை ஷார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணி பேஜஸில் வந்து இது பண்ணிங்கனால வந்துடும். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஷார்ட் பண்ண லிங்கோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிங்க் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு கிளிக் தான் வந்திருக்கு. இன்னும் யாரும் அந்தளவுக்கு அதை வாட்சும் பண்ணல. ஸோ அதை பை பண்ணாங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஏர்னிங் எவ்வளோ வந்ததோ நம்மளோடைய ப்ரொஃபைலில் போய் அதை ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மை ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம இன்னும் ஏர்னிங் பண்ணலை. ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ரெஃபரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணது மூலிமாவும் கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 10 ரூபாயிலேருந்து நம்ம வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரஸ்டட்னு தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பேஜஸில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணலாம். சரி வாங்க நம்ம அடுத்தடுத்த ஆப்புக்கு போகலாம். அடுத்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த ஆப்புக்கான ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3.6 வந்து தந்திருக்காங்க. ஸோ ரேட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஆப் வந்து இதுவாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப் வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கேப்சா ஒர்க், அதாவது டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுறது மூலிமா ஏர்னிங் பண்ணலாம். ஸோ இதில் குறிப்பிட்ட டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா டைப், அமௌண்ட் டைப், டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க். ஸோ இதுக்கான ஒவ்வொரு டாஸ்க்கும் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் அன்லிமிட்டடாக வரும். அதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் அதில் வந்து டாஸ்க் அவைலபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆஃபர்ஸ் எதுவும் வராது. ஸோ நீங்கள் மற்றபடி இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக குயிக்காக ஏர்ன் பண்ணலாம். அந்த அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பே டைமில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
அதையும் வந்து அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டெய்லி ரீடம் வேணுமா அப்படிலாம் மந்த்லி வீக்லி மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரீச் பண்ணால் கூட எனக்கு வித்ட்ரா பண்ணுனீங்கன்னா அதை செட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு அமௌண்ட் ரீச் ஆகும்போது அவங்க வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ பேடிஎம் வாலெட்டுக்கு அதுவும் இல்லாமல் இதில் ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு 50 ரூபா தருவாங்க. ஸோ அந்த ரெஃபரல் எப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு இதில் சைன் அப் பண்ணிட்டு 1000 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா இந்த இன்ஸ்டா கேஷ் வாலெட்டில் ஆட் ஆகும். டைரெக்டாக உங்களுடைய பேடிஎம்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸ்னாப்பி கலெக்ட் இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.8 ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்லேயே அன்லிமிட்டடாக என்னிங்கன்னா ட்ரஸ்டட் ஆப்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டால் மட்டுமே போதும். ஸோ அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அப்படிலாம் நம்ம எங்கேயும் பார்க்குற ஃபோட்டோஸ் நம்ம எடுப்போம் மேக்ஸிமம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து இதில் தினமும் அப்லோட் பண்ணாலே போதும், ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சார் 1 ரூபா அப்படிங்கிற கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் மினிமம் ரீடம்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆப்பு. அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். அதுலேயே வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கொலேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா வேறு எங்கேயும் வேறு எங்கேருந்தும் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கூடாது, எதுவும் வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வந்து ப்ளர் இருக்கக்கூடாது, எதுவும் எஃபெக்ட்லாம் போடாமல் சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம குயிக்காக ஏர்னிங் பண்ணலாம். நம்ம அப்லோட் பண்ணுற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆனால் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம டைரெக்டாக நம்மளுடைய பேடிஎம் வாலெட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். ரம்மி ப்ளஸ் இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.3 ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். இதில் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பில் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி விளையாடுது மூலமாக தான். ஸோ இதிலேயே வந்து டெமோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுனா லெஃப்ட் சைடில் வந்து டாப் கார்டில் நம்ம ஒவ்வொரு லெவலில் விளையாடும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரூபாய் ஆட் ஆகும், அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ரெஃபரல் போனஸ், ஸோ ரெஃபரலுங்கிறது இதில் வந்து லைஃப் டைம்னு சொல்லலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆப்பை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாலும் ஸோ அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு 5 ரூபா அமௌண்ட் ஆட் ஆகும். 20 லெவல் 40 லெவல் அவர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கான ரெஃபரல் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ரூபா ரீச் ஆனோடனே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இதில் சைன் அப் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காயின்ஸோட தான் உங்களுக்கு வந்து சைன் அப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டே நீங்கள் வந்து குயிக்காக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து காயின்ஸ் உங்களுக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் காயின்ஸ் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் மினிமமாக நான் எப்பயும் போல் ஸ்டாண்டர்டாக ஆடுவோம் அப்படிங்கும்போது உங்களுக்கான இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஸோ இந்த ஆப் வந்து நான் ரிவ்யூ கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ட்ரஸ்டட் தான். ஹோம்ஒர்க் இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.0 ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்பின், ஸ்க்ராச் கார்டு, அதுக்கப்புறம் லக்கி பாக்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து ஈவெண்ட்லாம் அதில் வந்து நிறையா நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கலந்துக்கிறது மூலிமா காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் போஸ்ட் நம்ம போடுறது, ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுடைய போஸ்ட் வந்து பாப்புலர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான காயின்ஸ்லாம் நமக்கு வரும். இதில் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறையா ஏர்னிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரெஃபரல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை ரெஃபரல் பண்ணுறது வந்து லெவல் 1, லெவல் 2 அது மாதிரி குறிப்பிட்ட லெவல் முடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு டைப்பான ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ லெவல் 1க்கு வந்து 100 ரூபீஸ் அப்படிங்கும்போது லெவல் 2க்கு 200 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உங்களுடைய ஏர்னிங் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரஸ்டடான ஆப் தான். இது பார்த்தின கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். வீடியோட நிறைய பகுதிக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஆப்பில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இன்றைக்கி பார்த்த ஆப்பில் எதுவும் கமெண்ட் இருந்தாலும் அல்லது வேறு எதுவும் ஆப்ஸ் பற்றி தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வியூவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.